ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான வெண்டிக்காய் மசாலா எப்படி செய்யலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வெண்டிக்காய் மசாலா வந்து சப்பாத்தி, பரோட்டா, அதுக்கப்புறமா நான் ரோட்டி, ஒயிட் ரைஸ் கூடயும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெண்டிக்காய் மசாலா செய்கிறதுக்காக ஒரு பேனில் நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த ஆயிலோடையும் சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து ஃபுல்லாக வதங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, ஓரளவுக்கு சாஃப்டானாலே போதும். எதுக்காக அப்படின்னா, இது கூடவே நம்ம வெண்டிக்காயும் சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் வெங்காயம் கொஞ்சம் சாஃப்டாகட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே சாஃப்டாக வதங்கிருச்சு, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டிக்காயும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 300 கிராம் வெண்டிக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீட்டை நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த வெங்காயத்தோடைய ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகும், அதாவது இந்த வெண்டிக்காயோட வளவளப்பு தன்மை போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயமும் வெண்டிக்காயும் நல்லாவே வதங்கிருச்சு, வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாகவும் வெண்டிக்காயோட வளவளப்பு தன்மையும் நல்லாவே போயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மறுபடியும் அதே பேனில் நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் 10-12 பூண்டுப்பல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். 4 கிரீன் சில்லியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். பூண்டும் பச்சை மிளகாவும் நல்லாவே வதங்கிடுச்சு, இது கூட நம்ம இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் 2 நிமிஷம் இந்த எண்ணெயோடு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கிட்டு சிம்மிலேயே வச்சு இந்த மசாலா தீஞ்சிடாமல் எண்ணெயிலே 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். மசாலா 2 நிமிஷம் நல்லா எண்ணெயோடு வதங்கிடுச்சு. இப்போ நான் 2 தக்காளி பழத்தை மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தக்காளி வதங்குற வரைக்கும் நம்ம 5 நிமிஷம் மூடி போட்டு வதக்கிக்கலாம். மசாலா 5 நிமிஷம் நல்லாவே வதங்கிடுச்சு, மேலே எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் அளவுக்கு தயிரை நல்லா பீட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் வந்து புளிப்பான தயிராக இருக்கக்கூடாது, புளிப்பு இல்லாத தயிராக தான் எடுத்துக்கணும். புளிப்பாக இருந்தது அப்படின்னா கிரேவி வந்து நல்லா இருக்காது. தயிரை வந்து நல்லா வந்து பீட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா ஆட் பண்ணணும், அப்போ தான் வந்து கிரேவி நல்லா ஸ்மூத்தாக வரும். இப்போ இந்த தயிருமே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். தயிர் வந்து 5 நிமிஷம் நல்லாவே வதங்கிடுச்சு, மேலே எண்ணெய்லாம் தெளிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருந்த வெண்டிக்காய் வெங்காயத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெண்டிக்காய் வந்து உடையாத அளவுக்கு மெதுவாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இதில் தேவைப்பட்டால் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெண்டிக்காயில் வந்து தண்ணி வந்து அதிகமாக இழுக்காது, அதனால வந்து கொஞ்சம் பார்த்தே தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெண்டிக்காய் இப்போ நல்லா வேகிற அளவுக்கு நம்ம மூடி போட்டு 5-6 நிமிஷம் நம்ம வேக விட்டுக்கலாம். இப்போ ஒரு 6 நிமிஷம் போல் ஆயிருக்கு, வெண்டிக்காய் வந்து நல்லாவே வெந்துடுச்சு. லைட்டாக வந்து ஒரு கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கோங்க வெந்திருக்கா இல்லையான்னு. வேகாத மாதிரி இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வெண்டிக்காவை வேக விட்டுக்கோங்க. அதுக்கு நான் அதிக நேரம் வேக விட்டுறாதீங்க, அப்போ வெண்டிக்காய் உடஞ்சி குழஞ்சி போயிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு வெண்டிக்காய் மசாலா டேஸ்ட் இருக்காது. கடைசியாக வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா நம்மளோட சுவையான வெண்டிக்காய் மசாலா ரெடி ஆயிரும். இந்த வெண்டிக்காய் மசாலாவோட சப்பாத்தி, பரோட்டா, பூரி, நான், ரொட்டி, அதுக்கப்புறமா ரைஸ் கூடயும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வெண்டிக்காய் மசாலாவோட டேஸ்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத உங்களோட ஃபீட்பேக் என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வெண்டிக்காய் மசாலாவோட வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.
இதே மாதிரி வேறொரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பபாய், அஸ்லாம் அலைக்கும், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.